வெல்கம் டு மேஜிக் சி. இனி நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சபரிமலை ஐயப்பன் கோயில் பத்தி பார்க்க போறோம். சபரிமலை ஐயப்பன் கோயில் உலகத்திலே அதிக மக்களால் விசிட் பண்ணக்கூடிய டெம்பிள் எதுனா சபரிமலை கோயில் தான். ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஏற்குறைய 5 கோடி பேர் வந்து ஐயப்பன் கோயில் விசிட் பண்றாங்க. சோ இந்த டயம் இந்த கார்த்திகை மாசங்கிறது ஐயப்பனுக்கு மாலை போட டயம். இந்த டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு நவம்பர் 15 இருந்து டிசம்பர் 24 வர ஏறக்குறைய ஒரு 41 நாள் வந்து பக்தர்கள் ஐயப்பனுக்காக உடலாலும் சரி மனதாலும் சரி ரொம்ப தூய்மையா இருந்து ஐயப்பனுக்கு வரது வந்து மலைக்கு போறது ஒரு ஐதீகமா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயப்பன் பக்தர் பத்தி சொல்றேன். இவர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு சரக்கு அடிக்ட். இவர் வந்து ஒரு அல்கஹாலிக். இவரால் சரக்கு இல்லாம தூங்க முடியாது. ஒரு கட்டிங் சாப்பிடாம தூங்க மாட்டாரு. அந்த அளவு ஒரு சரக்குக்கு அடிக்டான ஆளு. ஆனா இப்ப ஏற்பட்ட ஒரு மனுஷன் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டார் அப்படின்னா அந்த 41 நாள் வந்து அவ்வளவு தூய்மையா இருப்பாரு. அவரு நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு. இந்த சரக்கு பத்தி அந்த வாடகை போக மாட்டாரு. சோ அந்த அளவு ரொம்ப தூய்மையா இருப்பாரு. இவரால அந்த 41 நாள் மட்டும் எப்படி அவ்வளவு தூரம் கண்ட்ரோலா இருக்க முடிஞ்சது? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா பக்தி. ஐயப்பன் மேல கொண்ட ஒரு தீராத பக்தி வந்து அவங்கள அவ்வளவு தூரம் வந்து ஒரு கண்ட்ரோல்டா வச்சிருக்கு. பொதுவாக வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன பர்பஸ் அப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ளாரவுல நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அவன் உடம்பு பூரா ஒரு மனசு பூரா உடம்புல சரி மனசு சரி பூரா ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட வேலை. இது எல்லா மதத்திலையும் எடுத்தான். ஸோ ஹிந்து ஆகட்டும் முஸ்லீம் ஆகட்டும் கிறிஸ்டின் ஆகட்டும் புத்திஸ்ட் ஆகட்டும் எல்லா மதத்திலையும் இந்த ஸ்பிரிச்சுவலோட மெயின் பர்பஸ் வந்து ஒரு மனுஷன் மனசுல உள்ள நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணி அவன் மனசு பூரா பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்றது தான். இப்போ நம்ம இந்த வீடியோல இந்த சபரிமலை பத்தினா ஒரு 7 விஷயங்கள் பத்தி பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னா சபரிமலா. அந்த மலைக்கு ஏன் சபரிமலா அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னா இதுக்கு நம்ம ராமாயணத்துக்கு போனோம். ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமர் வந்து வனவாசம் பண்ணாங்க. சோ 14 வருஷம் வனவாசம் பண்ணாங்க. அப்ப அந்த போற டயத்துல என்ன ஆச்சுன்னா அவங்க காட்டுல இருந்து ராமர் லக்ஷ்மணும் காட்டுல தச தெரியாம நின்னாங்க. அந்த டயத்துல சபரி அப்படிங்கிற ஒரு வயசான பாட்டி வந்து ராமருக்கும் லக்ஷ்மணுக்கும் உதவி பண்ணாங்க. அவங்களுக்கு ஆசிரமம் கொடுத்து அவங்களுக்கு தங்கக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து ராமரோட ஒரு தீராத பக்தி. சோ ராமர் வந்து அந்த அளவு அவங்க பாத்துக்கிட்டனால அந்த பாட்டியோட ஞாபகார்த்தமா தான் அந்த மலைக்கு வந்து சபரிமலா அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா பம்பா ரிவர். பொதுவாக அந்த சபரிமலைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்து அந்த பம்பா ரிவர்ல குளிச்சுட்டு தான் போவாங்க. இதுக்கு என்ன ரீசன்னா அந்த ரிவர்ல குளிச்சாங்கன்னா இதுவரை தான் செஞ்ச பாவம் எல்லாமே போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. இது ஏன் அந்த பம்பா ரிவர்ல குளிச்சா அவ்வளவு பெரிய பாவம் போகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு நம்ம ஐயப்பனோட பிறப்பு பத்தி பார்ப்போம். ஐயப்பன் வந்து எதுக்காக பிறந்தார் அப்படின்னா அந்த பந்தள நாட்டுல வந்து ஒரு மகிஷி அப்படின்னு ஒரு அரக்கி இருந்தாங்க. அந்த அரக்கிய அழிக்கிறதுக்காக தான் ஐயப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் பிறந்தாங்க. இவங்க பெத்தவங்க யாருன்னா விஷ்ணு லார்ட் விஷ்ணு வந்து ஒரு மோகினி அப்படிங்கிற ஒரு பெண் அவதாரம் எடுத்தாங்க. நம்ம சிவன் கூட சேர்ந்து சிவனும் அந்த மோகினிங்கிற அந்த அவதாரம் அந்த விஷ்ணுவோட அவதாரம் சேர்ந்து ஒரு குழந்தைய பெத்தாங்க. அந்த குழந்தை தான் ஐயப்பன். இந்த ஐயப்பனை பெற்று எங்க விட்டு போனாங்க அப்படின்னா பம்பா ரிவர் அந்த பம்பா ரிவரோட கரையில தான் விட்டுட்டு போனாங்க. சோ பந்தள நாட்டு மன்னர் வந்து அந்த வழியா வரும்போத அந்த பம்பா ரிவர் வழியா போகும்போத ஒரு குழந்தை இருக்கிறது பாக்காரு. சோ அந்த குழந்தைய எடுத்து அந்த குழந்தைக்கு மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு பேர் சூட்டி வளர்க்குறாரு. சோ அந்த பம்பா ரிவர்ல ஃபர்ஸ்ட் அந்த ஐயப்பனை எடுத்தனாலதான் இப்போ வரைக்கும் அந்த பக்தர்கள் எல்லாருமே அந்த கரையில அந்த ரிவர்ல வந்து குளிச்சா அவங்க வாழ்க்கையில செஞ்ச பாவம் எல்லாமே கழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இப்போ ஃபாலோ பண்றாங்க. மூணாவது விஷயம் என்னன்னா மல்லிகாபுரத்தம்மன். சோ மல்லிகாபுரத்தம்மன்ங்கிறது அந்த சபரிமலை இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு கோயில் இருக்கும். சோ இவங்க வந்து ஐயப்பனை வந்து லவ் பண்ணவங்க. ஐயப்பன் வந்து அந்த மகிஷி அப்படிங்கிற ஒரு அறைக்கு அழிக்கிறாங்க. அழிச்சதுக்கு அப்புறம் ஒரு அழகான பெண் வராங்க. இந்த பெண்ணு தான் வந்து போன ஜென்மத்துல பாத்தீங்கன்னா ஒரு சாபம் வாங்கியிருப்பாங்க. அந்த சாபத்தால தான் அவங்க அரைக்கையா மாறியிருப்பாங்க. சோ ஐயப்பன் என்ன பண்ணாருன்னா அந்த அரைக்கையை அழிச்சு அந்த பெண்ணை விடுவிச்சாரு. சோ அந்த பெண் வந்து அந்த மல்லிகாபுரத்தம்மன் வந்து ஐயப்பனை உயிர்க்குயிராக லவ் பண்றாங்க. சோ லவ் பண்ணும் போது தான் லவ் போய் அவங்க போய் சொல்றாங்க. அப்ப ஐயப்பன் சொல்றாரு இந்த ஜென்மம் அப்படிங்கிறது நான் பிரம்மச்சாரிய ஜென்மம். சோ பிரம்மச்சாரிக்காக என் வாழ்க்கை நான் அர்ப்பணிச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இருந்தாலும் இவங்க லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்காக ஐயப்பன் என்ன சொல்றாருன்னா சரி ஓகே எப்ப வந்து சபரிமலைக்கு வந்து கன்னிச்சாமி வராம இருக்காங்களோ கன்னிச்சாமி வராம இருக்காங்களோ அப்ப நான் ஒன்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. சோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு கன்னிச்சாமி வர இல்லாத நாளே கிடையாது. வருஷம் கன்னிச்சாமி யாராவது புதுசா போயிட்டு தான் இருக்காங்க. கன்னிச்சாமின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க புதுசா மாலை போட்டு சபரிமலைக்கு போறவங்க தான் கன்னிச்சாமி. சோ இப்போ வரைக்கும் கன்னிச்சாமி வந்துகிட்டு தான் இருக்காங்க. சோ இப்போ வரைக்கும் அந்த மல்லிகாபுரத்தம்மன் வந்து அந்த சபரிமலை வந்து 100 மீட்டர் தள்ளி ஒரு கோயில் இருக்கும். சோ அங்க வர அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ இது ஒரு நம்பிக்கையா வந்து இப்போ வர ஃபாலோ பண்றாங்க. நாலாவது விஷயம் என்னன்னா சபரிமலைல அந்த ஐயப்பன் உட்காந்துருக்க பொசிஷன். சோ ஐயப்பன் மத்த எல்லா கடவுளோட ஐயப்பன் உட்காந்துருக்க பொசிஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஐயப்பனே அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்காந்துருக்காரு அப்படின்னா அதுல ஒரு 3 வகையான ஆசனம் இருக்குன்னு சொல்றாங்க. யோகாசனம், சோ அர்த்தாசனா, பத்மாசனா, அப்புறம் பத்ம பாதாசனம். சோ இந்த 3 வஜ்ராசனம் இந்த மாதிரி 3-4 ஒரு யோகாசனம் எல்லாத்தையும் கலந்து ஒரு வகையான ஒரு யோகாசனத்துல அவர் உட்காந்துருப்பாரு. இவர் எதுக்காக இப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னா இவர் கால்கள் பாத்தீங்கன்னா குத்து வச்சு இப்படி உட்காந்துருப்பாரு. இந்த கால்கள் மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா மனுஷனோட சுய ஒழுக்கம், சோ செல்ஃப் டிசிப்ளின அந்த கால்கள் மூலமா அவர் சொல்ல வர்றாரு.
அந்த கால்கள் சுத்தி என்ன போட்டிருப்பாங்கன்னா ஒரு பெல்ட் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பெல்ட்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனுஷனோட அலைப்பாயிர மனசை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறது அந்த அந்த பெல்ட் மூலமா சொல்ல வர்றாரு. ஸோ பொதுவா பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு அலைப்பாயிர சிந்தனைகள் இருக்கும். ஸோ காதலியாலும் சரி, காமர்தியாலும் சரி, கோபம், வன்மம், எரிச்சல், அப்புறம் பழி வாங்குறது, இந்த மாதிரி நிறைய அலைப்பாயிர மனசு வந்து நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஒரு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அந்த பெல்ட் அதில் போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி கை பார்த்தீங்கன்னா முத்திரை வந்து ஒரு இந்த இந்த சிம்பிளில் முத்திரை வச்சுருப்பாங்க. ஸோ இந்த முத்திரையில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபியர்லெஸ். ஸோ இனி வாழ்க்கையில் யாருமே எதுக்குமே பயப்படக்கூடாது, ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி சபரிமலோட நெத்தியில் பார்த்தீங்கன்னா நாமமும் இருக்கும், பட்டையும் இருக்கும். சபரிமலா வந்து அவங்களோட அப்பா அம்மா யாருன்னா, ஸோ விஷ்ணுவும் சிவனும் தான் அவங்க அப்பா அம்மா. ஸோ சபரிமலா தான் ஒரே கடவுள். ஸோ அவர் தான் வந்து சைவமும் வைணமும் ஃபாலோ பண்ணுற ஒரே கடவுள் வந்து ஐயப்பன் மட்டும்தான். ஸோ அதுக்காக தான் அவரோட உருவங்கள் மூலமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நாலாவது விஷயம் என்னன்னா அஞ்சாவது விஷயம் என்னன்னா, சபரிமலா டெம்பிளை வந்து ஒரு ஒரு காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, புத்தர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் வந்து ஒரு புத்த கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் புத்த மதத்தில் உள்ள சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சபரிமலா வந்து ஒரு புத்த மதத்தை சேர்ந்தவர், ஒரு புத்த கடவுளாக அவர் கும்பிட்றாங்க. அதே நேரத்தில் அந்த முஸ்லீம் பார்த்தீங்கன்னா வார்வர், ஸோ வார்வர் அப்படிங்கிற ஒரு முஸ்லீமும் சபரிமலா ஐயப்பனை வந்து ரொம்ப டிவோட்டியாக கும்பிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கிறிஸ்டியன்ஸ் கூட சில பேர் வந்து ஐயப்பனை கும்பிட்றாங்க. நம்ம அந்த ஹரிவரசரம் அந்த பாட்டு பாடினவர் வந்து யேசுதாஸ் ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு நைட்டு கனவுல வந்து இந்த ஐயப்பன் வந்தாரா. ஸோ அதனால வந்து அவருமே ஐயப்பனை கும்பிட்றாரு. ஸோ இந்த மாதிரி புத்திஸ்ட் ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், ஹிந்து ஆகட்டும், ஸோ எல்லா மதமுமே வந்து மதத்தில் உள்ளவங்களும் ஐயப்பன் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கடவுளாக கும்பிட்றாங்க. இது ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயம். ஸோ ஐயப்பன் அப்படிங்கிறவங்க வந்து எல்லா மதத்துக்கும் உரியவர் தான். ஸோ அவர் ஹிந்து மதம் கிடையாது, எல்லா மதத்தையுமே அவரை வந்து கொண்டாடுறாங்க. ஆறாவது விஷயம் என்னன்னா ட்ரெஸ் கோடு. ஐயப்பன் பக்தர்கள் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ் காஸ்ட்யூம்ஸ் என்னன்னா, பிளாக் கலர் ட்ரெஸ் தான் அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளாக் கலர் ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு டார்க் ப்ளூவோ இல்லை ஒரு சாஃப்ரான் கலர், ஸோ இந்த சாஃப்ரான் கலர் லுங்கி, இந்த மூணு கலர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த மூணு கலர் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம மனசில் உள்ள நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே அகேன்ஸ்டுக்காக தான் இந்த கருப்பு கலர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கருப்புங்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த கருப்பு கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நெகட்டிவிட்டிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க விதமாக தான் இந்த கருப்பு கலர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ட்ரெஸ் போட்ட இந்த டயத்தில் வந்து நம்ம மனசில் எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் அழியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் ஆகட்டும், அந்த டார்க் ப்ளூ கலர் ட்ரெஸ் ஆகட்டும், ஸோ இந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த கன்னிச்சாமி ஃபஸ்ட்டு போகிறாங்க அப்படின்னா, இந்த கன்னிச்சாமி தலையில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தலையில் வந்து நெய் வைத்தியத்துக்காக எடுத்து போவாங்க, தேங்காய் ஆகட்டும், நெய் ஆகட்டும், அந்த பழங்கள் ஆகட்டும், எல்லாமே அந்த 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 தலையில் வச்சுட்டு போவாங்க. இந்த தலையில் வந்து இந்த கன்னிச்சாமிகளுக்கு மட்டும் ஒரு ரெட் கலரில் மட்டும்தான் கொண்டு போவாங்க. மற்ற எல்லாருமே வெவ்வேறு கலர் வச்சுருந்தாலும் கன்னிச்சாமிக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுறது இந்த ரெட் கலர் மட்டும்தான். கடைசி ஏழாவது விஷயம் என்னன்னா, இந்த கோயில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் ஒரு கடவுள் இருக்குது அப்படிங்கிறத அந்த மனுஷன் உணரணும் அப்படிங்கிறத அந்த கோயிலில் சொல்ல வராங்க. அதாவது என்னன்னா, இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்தர்கள் மாலை போட்டவங்க எல்லாருமே ஒருத்தர் இன்னொருத்தர் சாமி சாமி தான் சொல்லுவாங்க. ஸோ ஏன் வந்து இன்னொருத்தர சாமின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள் தான் சாமி இல்லையா? ஸோ மனுஷங்களுக்குள்ளே சாமி சாமின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் ஒரு சாமி இருக்குது. அதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது, அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம வெளியே கொண்டு வரணும், அதுதான் இந்த கோயிலோட மெயின் பர்பஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனும் இன்னும் மனுஷன் கடையில் சாமி சாமின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு ஏழு விஷயங்கள் தான் இந்த விஷயம். பொதுவாக இந்த ஸ்பிரிச்சுவல், இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வாழ்க்கையில் வந்து எப்போலாம் வந்து ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு போகிறோமோ அப்போலாம் இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளை அப்படியே தூக்கி பிடிக்குது. ஸோ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி, ரொம்ப சோகமான நிலையாக இருந்தாலும் சரி, நம்ம மைண்டில் ஏகப்பட்ட ஒரு தேவையில்லாத சிந்தனைகள் இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு போகும்போது அது எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டியாக மாறுது. பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு தேவையான விஷயம். நம்ம சபரிமலை ஐயப்பன் கோயில் போகிறோமோ இல்லையோ, வாரத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.